படுத்தல் பனோராம் அதிகாரம் பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து ஆலயத்தையும் பலிபடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பர்சுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு மாதமளவும் மிதிப்பார்கள் என்னுடைய ரெண்டு சாட்சிகளும் வஸ்திரம் உடுத்திருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் தீர்க்க தர்சனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் உலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ரெண்டு ஒலிவ மரங்களும் ரெண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரத்தின் தொடர்ச்சிதான் பதினோராவது அதிகாரம் இங்கே முதலாவது ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு தேவாலயத்தை காண்பிக்கிறார் அதற்கு பிறகு ரெண்டு சாட்சிகளை கத்த நமக்கு காண்பிக்கிறார் மூன்றாவது ஏழாவது தூதன் எக்காலம் ஊதுகிறதை நமக்கு காண்பிக்கிறார் அதற்கு பிறகு கத்தருடைய பகிரங்கமான வெளியரங்கமான பசுத்தவான்களோடு கூட வருகிற வருகை ஏறக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன் பின்பு கைகோலுக்கு ஒப்பான அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது யோவான் அதுவரை அமைதியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய தர்சனங்களை கண்டு கொண்டிருக்கிறார் பிரலோக காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறார் இடி முழக்கம் போன்ற சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மின்னல்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழு முத்திரைகள் உடைக்கிறதை ஒரு அமைதியாய் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் இப்பொழுது வேதம் சொல்லுகிறது பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டது அந்த தர்சனத்திலே ஆண்டவர் யோவானையும் இணைத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் சும்மா பார்த்து கொண்டு கை கொட்டு கை கட்டி கொண்டு ஏதாவது செய் ஒரு அளவுகோல் அவருடைய கையிலே கொடுக்கப்பட்டது கைகோல் என்பது ஆறு முழ உயரமான யூதருடைய ஒரு அளவுக்கோள் ஆறு முழம் என்பது பத்து அடியாகும் கோலியாத் ஆறு முழ உயரமான பத்து அடி உயரமான ராட்சசன் ஆகிருந்தான் யோவான் கையில் அந்த அளவுகோலை கொடுத்த பின்பு மூன்று காரியங்களை அழக்கும்படி யோவானை பார்த்து சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் முதலாவது ஆலயத்தை அளக்கணும் இரண்டாவது அதில் உள்ள மூன்றாவது ஒரு கஷ்டமான காரியம் அதிலே தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்துப்பார் தொழுது கொள்ளுகிறவர்களை அளவுகோலை வைத்து அளக்க முடியாது ஆவிக்குரிய பிரகாரம் தான் அளக்க முடியும் அவருடைய ஆவிக்குரிய நிலைமையை அளக்க முடியும் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்று அழக்க முடியும் வெளிப்படுத்தல் ரெண்டு மூன்று அதிகாரங்களில ஏழு சபைகளை கத்தர் அளந்து அவருடைய நிறைகளை அவருடைய குறைகளை அவர்கள் சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்தும் போது கிடைக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டுவை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இங்கே யோவானை பார்த்து சொல்லுகிறார் நீ தேவாலயத்தை அளக்க வேண்டும் அது எளிதாக அளந்து விடலாம் பலிபிடத்தை அழக்க வேண்டும் அதையும் எளிதாக அழிந்து விடலாம் ஆனால் அந்த தேவாலயத்தில் தொழுகிறவர்களை நீ அழக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மட்டுமல்ல இரண்டு சொல்லுகிறார் ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் அதை நீ அழக்க வேண்டாம் அது புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பர்சுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி இரண்டு மாதம் அளவும் மிதிப்பார்கள் நாற்பத்தி இரண்டு மாதம் என்று சொல்வது மூன்றரை ஆண்டு காலங்கள் ஆகும் புறஜாதியாரால் அந்த வெளிப்பிரகாரம் மிதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு ஆசரிப்பு கொடாரமானாலும் சரி தேவாலயமானாலும் சரி மூன்று பகுதிகள் உண்டு அதிலே மகாபர்சுத்தலம் மகா முக்கியமான இடம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம் அதற்கு மேலாக இரண்டு கேராபீன்கள் செட்டைகளை விரித்து கொண்டு நிற்கிற இடம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்டிருந்தது ஆர்வனுடைய துளிர்த்த கோல் வைக்கப்பட்டிருந்தது அந்த மகா பரிசுத்தலம் உண்டு அதே நேரத்தில் ஆசாரியர்கள் பணிவிடை செய்கிற ஸ்தலம் உண்டு வெளிப்பிரகாரமும் உண்டு வெளிப்பிரகாரத்தில் எல்லா இஸ்ரவேலரும் போகலாம் புரஜாதியார் போக முடியாது பரிசுத்த ஸ்தலத்தில் தினந்தோறும் ஆசாரியர் உள்ளே பிரவேசிப்பார் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தன்னை சுத்திகரித்துக் கொண்டு பிரதான ஆசாரியன் பிரவேசிப்பார் வெளிப்பிரகாரத்திலே சூரிய வெளிச்சம் இருந்தது பர்சுத்த ஸ்தலத்திலே விளக்களின் வெளிச்சம் இருந்தது மகா பரிசுத்த மகாபரிசுத்தலத்திலே தேவனுடைய செக்கனா மகிமகி இருந்தது முதலில் ஆசரிப்பு கூடாரமாக ஏறக்குறைய நாற்பது வருடங்கள் இஸ்வரவேலர் வழி நடந்து வரும்போது அந்த ஆசரிப்பு கூடாரம் போடப்பட்டது அதிலும் வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் ஸ்தலம் முதல் ஆலயத்தை சாலமோன் கட்டினார் முதல் ஆலயத்தை சாலமோன் கட்டினார் வெளிப்பிரகாரம் இருந்தது இருந்தது மகா இருந்தது இங்கே நான் வாசிக்கிறோம் நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தை பலிபடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிற ஒரு இளைஞர் எந்த தேவாலயத்தை அளக்கபடி சொன்னார் எந்த தேவாலயத்தை யோவான் அளக்கும்படி தேவன் எதிர்பார்த்தார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவாலயம் அந்த கிறிஸ்துவனுடைய கையினாலே கட்டப்படுகிற நாலாவது தேவாலயம் முதல் தேவாலயம் கட்டப்பட்டது மலையில் எந்த இடத்துல ஈசாக்கு பலிபடத்தின் மேல் கடத்தப்பட்டாரோ எந்த பலிபிடம் சிலுவைக்கு அடையாளமாய் இருந்தது ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கும் ஈசாக்கு குமார்னாக இயேசுவுக்கும் அடையாளமாய் இருக்கும்படி எந்த மோரியா மலையிலே பலிபிடத்தின் மேல் அவர் கட்டைகளின் மேல் கடத்தப்பட்டாரோ அதே இடத்தை ஆலயம் கட்டும்படி ஆண்டவர் குறிப்பிட்டு கொடுத்தார் இஸ்ரவேலருக்கு ஒரு ஒருமுறை வாதை வந்தபோது தாவித இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணித நிமித்தம் கர்த்தருடைய கோபாக்கினை வந்தபோது ஒரு சங்கார தூதன் இஸ்ரோவேலாம் சங்கரித்துக் கொண்டு வந்தால் தாவித இடையில விழுந்து சங்கரிக்க வேண்டாம் நான் அல்லவா பாவம் செய்தேன் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று அலறிந்த போது ஓர் நான் களம் என்கிற அதே மோரியா மலையிலே ஈசாக்கு பலி செலுத்தின அதே இடத்திலே அந்த வாதை நிறுத்தப்பட்டது ஆகவே தாவிது பணம் கொடுத்து அந்த ஓர் நான் களம் என்று அழைக்கப்படுகிற மோரியா மோரியாமலையிலே ஈசாக்கு கடத்தப்பட்ட அந்த இடத்தை விலைக்கு வாங்கினார் வேதம் சொல்லுகிறது அந்த ஆலயத்தில் கட்டப்பட வேண்டிய தேவாலயத்தை குறித்து கர்த்தர் தாமே அந்த வரைபடத்தை தம்முடைய சொந்த கைகளினாலே எழுதி தாவீதுக்கு கொடுத்தார் தேவனுடைய கைகளினால் எழுதப்பட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் அதை எல்லாவற்றையும் சாலமோனுக்கு கொடுத்தார் சாலுமோன் அதிலே முதல் தேவாலயத்தை கட்டினார் ரெண்டு நாளாகமும் மூணாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் அதை பார்க்கிறோம் ஏழாம் அதிகாரத்திலே அவர் ஜபம் பண்ணி முடிக்கும் போது அந்த தேவாலயத்தில் மேகம் வந்த அக்னி இறங்கினது தேவனுடைய மகிமை மூடி இது முதலாவது கட்டப்பட்ட தேவாலயம் இரண்டாவது நேபகாத் வந்து முதல் ஆலயத்தை இடித்து ஜனங்களை எழுபது வருஷம் சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போனார் சிறையிருப்பிலிருந்து இருந்து மீண்ட செருபாபே இரண்டாவது ஆலயத்தை கட்டினார் சஹரியா நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் செருபாபேலின் கைகளே இந்த ஆலயத்துக்கு அசிபார்ட்டது அவனுடைய கைகளையே அதை கட்டி முடிக்கும் செருபாபில் அந்த ஆலயத்தை கட்டி முடித்த சகரியா நாலாம் அதிகாரம் பதினான்காம் அதை நான் வாசிக்கிறேன் மூன்றாவது இயேசு கிரசு வரும்போது இருந்த தேவாலயம் ஏரோதினால் கட்டப்பட்டது ஏறக்குறைய நாற்பத்தி ஆறு வருடங்கள் ஏரோது மெதுவா அந்த ஆலயத்தை கட்டின ஏரோதுவை ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை அவனுடைய தாய் ஒரு யூத பெண்ணாய் இருந்தாலும் தகப்பன் ஒரு புற இருந்தபடியாலே அவனை யூதர்கள் அவ்வளவு விரும்பவில்லை ஆகவே யூதரை தந்திரமாக தன் பக்கமாய் ஈர்ப்பதற்காக உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தருகிறேன் என்று சொன்னான் மெதுவாய் கட்டினான் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் இயேசு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்றாம் நாளில எழுப்புவேன் தம்முடைய சரீரத்தை குறித்து அவர் சொன்னபோது யூதர்கள் என்ன சொன்னார்கள் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நாற்பத்தி ஆறு வருஷங்கள் சென்றதே மூன்று ஆலயங்கள் ஏற்கனவே கட்டப்பட்டு விட்டன ஏறோது மூன்றாம் ஆலயத்தை கட்டும் போது என்ன செய்தான் சாதாரணமாய் வெளிப்பிரகாரமும் அந்த ஆலயத்தின் ஒரு பகுதி ஆனால் இந்த ஏரோது வெளிப்பிரகாரத்தை புறாவிற்கிறவர்கள் காசுக்காரர்கள் அந்த வியாபாரம் கொள்கிற பலருக்கு அவன் இடத்தை கொடுத்து விட்டான் வெளிப்பிரகாரத்தில் பெண்கள் கூட வர முடியாது ஆனால் ஏரோது பெண்களுக்கு என்று ஒரு இடத்தையும் கொடுத்து விட்டான் ஆகவே அந்த வெளிப்பிரகாரம் வியாபாரிகளால் நிரம்பி இருந்தது சரி ஏரோது கட்டின ஆலயத்தை கிபி எழுபதாம் ஆண்டு தீத்து ராயன் வந்து அதை போட்டார் அந்தி அந்த காலத்தில் கிறிசுடைய வருகைக்கு பிறகு அந்தி கிறிசு வரும்போது அவன் யூதரை எப்படியாவது தான் கைவசப்படுத்தினால்தான் முழு உலகத்தை ஆளுகை செய்ய முடியும் யூதரிடத்தில் விஞ்ஞான ரகசியம் இருக்கிறது புதிய புதிய கண்டுபிடிப்பு இருக்கிறது உலக மக்களை ஒரே குடையின் கீழ் ஆளக்கூடிய விஞ்ஞான நுட்பங்கள் அவரிடத்தில் இருக்கிறது என்பதற்காக அந்த என்ன செய்வான் யூதரை கையில் வைத்து ஒரு உடன்படிக்கை செய்வான் இதுவரை உங்களுக்கு ஆலயம் இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்கள் கிபி எழுபது ஆலயம் இடிக்கப்பெறப்பட்ட பிறகு நீங்கள் துரத்தி அடிக்கப்பட்டீர்கள் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் துருக்கியர் ஆட்டோமேன் எம்பையர் வந்து அதே தேவாலயம் இருந்த இடத்துல மசூதியை கட்டிவிட்டார் அந்த மசூதிக்கு பேர் இன்றைக்கும் கூட அந்த மசூதி தான் இஸ்ரோவேலர் இருந்த தேவாலயம் இருந்த இடத்துல அப்படியே இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜோர்டானை ஆண்ட ஹுசைன் அவருடைய ஆளுகையின் கீழாய் அந்த மசூதி இறந்தது இசுரவேலர் கிட்டவே வரவிடவில்லை அவர் அந்த மசூதிக்கு ஒரு முலாம் பூசின ஒரு வளைவை ஏற்படுத்தி கொடுத்தார் முஸ்லிம்களை என்ன சொல்லுகிறார்கள் ஈசாக்கு அந்த இடத்துல பலி செலுத்தப்படவில்லை அது இடைச்செருகில் வேதாகமத்தில் இடைவிலை பூத்தி விட்டார்கள் அந்த பலிபடத்தின் கட்டைகள் மேல் கட்ட கடத்தப்பட்டவன் இஸ்மவேல் ஆபிரகாமினுடைய முதல் மகன் இஸ்லாமியருக்கு முஸ்லிம்களுக்கு தந்தை போல இருக்கிறவர் அவன்தான் அந்த இடம் எங்களுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம் என்று சொன்னார் அவருடைய பாரம்பரியத்தின்படி எருசலமை ஒரு புண்ணிய ஸ்தலமாய் மாற்றுவதற்கு முகமது நபி பர்லோத்துக்கு ஏறி செல்லும்போது மெக்காவிலிருந்து ஒரு வெள்ளை குதிரையில ஏறி இந்த டூம் ஆஃப் த ராக் மசூதி மேல அந்த குதிரை இறங்கி அதிலிருந்து அவர் பர்லோகத்துக்கு போனார் அது அவருடைய கதை ஆகவே அதை அவர்கள் முக்கியத்துவப்படுத்துகிறார் கிபி எழுபதிலிருந்து அந்த தேவாலயம் இருந்த அருகில் கூட போக முடியாதபடி யூதர் தவித்துக் கொண்டிருக்கிறார் பல வருடங்கள் அந்த எருசிலமில் உள்ள ஒரு மதில் சுவர் மட்டும்தான் இஸ்ரோவேல் பக்கமாக இருந்தது கடந்த வாரம் நாங்கள் இஸ்ரோவேல் தேசத்துக்கு போகும்போது கூட அங்குள்ள இஸ்ரோவேலர்கள் யூதர்கள் இந்த சுவர் மேலே மொட்டி முட்டி அழுகிறதைப் போல ஒரே ஆடி ஆடி எப்பொழுது மேசியா வருவி எப்பொழுது நாங்கள் தேவாலயம் கட்டுவோம் எப்பொழுது மறுபடியும் எங்களுடைய முற்பிதாக்கள் ஆராதித்ததை போல இந்த எருசலேம் தேவாலயத்தில் நாங்கள் ஆராதிப்போம் எப்போது இந்த இடத்துல தேவாலயம் எழுதும் முட்டி முட்டி அழுது கொண்டே இருக்கிறார் முட்டி முட்டி அழுது கொண்டே இருக்கிறார் நான் முதல் முறை இஸ்ரோலுக்கு போகும்போது இந்த மசூதிக்குள்ளே சென்று உள்ளே பார்க்க நேர்ந்து எந்த பா எந்த பாறையின் மேல் ஈசாக்கு கடத்தப்பட்டாரோ அதே பார்வை உள்ளே இருந்தது ஆனால் எங்களை சுற்றி அந்த இஸ்லாமியரின் ரபி ஜோம் கூடாது கண்ணை மூடக்கூடாது இது எங்களுடைய புனித சொலம் எங்களை கவனித்து கொண்டே இருந்த ஆகவே நாங்கள் கண்ணை திறந்து ஜோமண்ணி கொண்டே இருந்த பிறகு போகும்போது அந்த அந்த மசூதியை சுற்றிலும் காரக்கு அனுமதி கொடுத்தார்கள் ஆனால் இப்போ அது கூட அனுமதி கொடுக்கவில்லை அந்த இடம் அடைக்கப்பட்டு இருந்தது அந்த இடத்துல தேவாலயம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் ஆர்வம் கொண்டிருக்கிறனால அந்தி குருசி என்ன செய்வான் அவன் ஆட்சிக்கு வந்த உடனே யூதரை தன் பக்கமாய் வசீகரிப்பதற்காக அந்த மசூதியை இடிப்பான் அந்த மசூதியை இடிப்பான் இப்பொழுது இடிக்கிறதற்கு யூதருக்கு தைரியம் வரலை அறுபத்தி ஏழாம் வருஷத்தில் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருஷம் மே மாதம் பதினாலாம் தேதி ஏறக்குறைய அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்போது அந்த மசூதி ஜோடானியன் கையில் இருந்தது அவருடைய கையில் இல்லை ஆனால் ஏழாம் வருஷம் ஆறு நாள் ஒரு பலத்த யுத்தம் நடந்தது சுற்றி வர பதினாலு இஸ்ரவேல் விரோதிகள் இஸ்லாமியர்கள் அரபியர்கள் யுத்தத்துக்கு வரும்போது ஏழு நாள் யுத்தத்தில் கத்தர் யூதர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார் ஆகவே எருசலேம் பாதி பிரிந்து கிடந்தது அறுபத்தேழாம் வருஷ யுத்தத்தில் மீண்டும் ஒன்றாக இணைக்கப்பட்டது மசூதி இருந்த பகுதி அதாவது முன்பு தேவாலயம் இருந்த பகுதி இஸ்ரவேலருக்கு வந்துவிட்டது அந்த நேரம் சூட்டோடு சூட்டாக அந்த மசூதி இடித்திருந்திருக்கணும் அமெரிக்கா சொன்னது இடிச்சிடாத மூணா உலகமாக யுத்தம் வந்துடும் அது உலகம் முழுவதும் பரவும் மசூதி இடிச்சிடாத இடிச்சிடாத யூதர்கள் இடிக்க முடியலை இன்னும் கொஞ்சம் நாள் வந்தது சதாம் ஹுசைன் ஸ்கட் என்ற ஒரு ஏவுக்கணை ஏவி அனுப்பி கொண்டிருந்தான் அந்த நேரமாவது ஒரு ஸ்கட்டு மசூதியில் உடிஞ்ச விழுந்தது இடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இருந்திருக்கலாம் தானே ஒரு குண்ட போட்டு அப்பமும் இடிக்கல இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த கிறிஸ்து வர்ற வரையிலும் அவங்க காத்திருக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு யூதர்கள் என்ன செய்தாங்க அந்த இடம் கிடைச்சா போதும் ஒரு வார காலத்துக்குள்ள தேவாலயத்தை பழையபடி கட்டி எழுப்பதை கொண்ட எல்லா மெட்டீரியல் கதவு எல்லாம் செய்து ஆயத்தமாக வைத்துக்கொண்டு எப்போ தேவாலயத்தை கட்டுவோம் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கரிசு வரும்போது அந்த ஆலயத்தை கட்டுவான் ஆனால் அவன் ஒரு தந்திரம் செய்வான் மகாபரிசுத்தலம் இருக்கட்டும் ஸ்தலம் இருக்கட்டும் ஆனால் வெளிப்பிரகாரம் இத்தனை ஆண்டுகள் முஸ்லிம்கள் அதில் சுத்தி சுத்தி வியாபாரம் வச்சிருந்ததுனால வெளிப்பிரகாரத்தில் அவர்களும் வரலாம் பலிபட வேண்டுமென்றால் வெளிப்பிரகாரத்தில் ஒரு பகுதியில் வைத்துக் கொள்ளுங்க என்றாவ அனுமதிப்பான் இந்த ஆலயம் கட்டி முடித்த உடனே இஸ்வையில் பெரிய சந்தோஷமா இருக்கும் துணை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு ஏறக்குறைய ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆலயம் வருவது மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அந்த கிறிஸ்து உலகத்தை தன்னுடைய கைகள் கீழே முழுவதும் கொண்டு வருகிற வரையில்தான் யூதருடைய ஆலோசனை கேட்பானே தவிர எல்லாம் அவனுடைய ஆளுகைக்குள்ளாய் வந்த பிறகு அவன் சொல்லுவான் நான் தான் கடவுள் நான் தான் எல்லாம் மேசிய அவன் போய் அந்த ஆலயத்திலே ஆல்டர்ல போய் அவன் உட்கார்ந்துருவான் பன்றியையும் அருவறுப்பையும் அங்கே பலியிடுவான் யூதர்களுக்கு மகா கோபம் வரும் அந்த எதிர்க்க விலநில்லை ஆகவே அவனுடைய கையின் கீழே உபோத்திரவ காலத்தில் மகாவேதனை அடைவார்கள் மகா உபத்திரவ காலம் என்று அழைக்கப்படுகிறது அந்த உபத்திரவ காலத்திலும் கூட ஆவியோடும் உண்மையோடும் கத்தரை ஆராதிக்கிற ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை பன்னிரண்டு கோத்திரங்களிலிருந்து ஆண்டவர் முத்திரையிடுவார் ஆண்டவர் முத்திரையிடுவார் ஆகவே இப்போது யோவானை ஆண்டவர் அழக்கு சொன்ன தேவாலயம் முதல் தேவாலயமும் அல்ல இரண்டாவது தேவாலயம் அல்ல மூன்றாவது தேவாலயமும் அல்ல அந்த காலத்தில் கட்டப்படுகிற தேவாலயத்தை தான் இங்கே சொல்லி இருக்கிறது நான் மீண்டும் வாசிக்கிறேன் பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவதூதன் தூதன் நின்று நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார் ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் ஏறோதும் அதை புறஜாதியாருக்கு கொடுத்தான் இங்கே அந்தி கிறிஸ்துவம் புறஜாதியாருக்கு கொடுத்தார் புறஜாதியாருக்கு கொடுத்தபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பர்சுத்த நகரத்தையும் அவர்கள் நாற்பத்தி இரண்டு மாதம் அளவும் மிதிப்பார் பர்சுத்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஏர் உலகம் முழுவதற்கும் ஒரு மையம் உண்டென்றால் சதுரத்துக்கு ஒரு மையம் உண்டென்றால் ரெண்டு மூலை விட்டங்களை சேர்க்கிற இடத்தில் அந்த சதுரத்தை அப்படியே தூக்கி நிறுத்தி விடலாம் செவ்வகத்துக்கும் ஒரு ஒரு மத்திய புள்ளி உண்டென்றால் ரெண்டு நாலு மூலைகளையும் இணைக்கிற மைய பகுதி ஒரு வட்டத்துக்கு வட்டத்தின் மைய பகுதி இருக்கிறது முழு உலகத்துக்கும் இஸ்ரவேலரின் படி அல்லது பூகோள ரீதியானாலும் சரி ஒரு மைய பகுதி உண்டென்றால் அது எருசலேம் தான் புனித தேசம் என்று இஸ்ரவேல அழைக்கப்படுகிறது இந்த புனித தேசத்தில் புனித பகுதி எது என்றால் அது எர்சிலேம் அந்த புனித பகுதியில ஒரு புனித பகுதி உண்டென்றால் அது தேவாலயம் அந்த தேவாலயத்தில் ஒரு புனித பகுதி உண்டென்றால் அதுதான் மகாபர் ஸ்தலம் அதுலதான் பூமியினுடைய மையமே இருக்கு அது மகாராஜாவின் நகரம் எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது பூமியிலும் ஒரு எருசலேம் பர்லுவத்திலும் புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது பூமியிலும் சியோன் கோட்டையை தாவிது பிடித்தார் பர்லோத்திலும் பரமசியோன் என்று நாம் வாசிக்கிறோம் அந்த தேவாலயம் அதிலே சொல்லுகிறார் அதை புரஜாதியார் வெளிப்பிரகாரத்தை மிதிப்பார் ஸ்தலத்தை மிதிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை வெளிப்பிரகாரத்தில் ஒரு பலிபடம் இருந்தது அதை சுற்றி உள்ள இடம் புரஜாதியார் மிதித்தபடினாலே யோவானை பார்த்து சொன்னார் நீ அதை அளக்க வேண்டாம் அது அசூசிப்பட்டு விட்டது அது தீட்டுப்பட்டு போய்விட்டது அதை விட்டு விடு ஆண்டு சொன்னார் நீவே நீ பரிசுத்தலத்தையும் மகாபரிசுத்தலத்தையும் அளந்து விட்டு அதோடு நின்று விடாதே அது தொழுது கொள்ளுகிற வருகிறவருடைய நோக்கங்களை நீ அளந்து எல்லாரும் ஆலயத்துக்கு எத்தனை ஆராதிக்க வருகிறார்கள் என்று சொல்ல முடியாது சிலர் பாரம்பரியமாக வரக்கூடும் சடங்காச்சாரமாக வரக்கூடும் அப்பா அம்மா கண்டிச்சதுனால வரக்கூடும் சிலர் பொண்ணு பார்க்க வரக்கூடும் மாப்பிளை பார்க்க வரக்கூடும் பல நோக்கங்களோடு வரக்கூடும் கல்யாணத்துக்கு வரக்கூடும் கல்லறைக்காக மெம்பர்ஷிப்புக்காக வரக்கூடும் உடைய நோக்கங்களை பார் எதற்காக வருகிறார் யோவான் நாலு இருபத்தி நான்கு சொல்லுகிறது நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அருமையான தேர்வுண்டிய பிள்ளைகளே இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு காரணம் அவர்கள் பலஸ்தீனியரை உள்ளே விட்டுதான் கார நல்ல அருமையாய் அந்த தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வர விலமுள்ளதா இருந்தது இந்த பலஸ்தீனியர்கள் இதான் எங்களுடைய பூர்வீகம் இஸ்ரேவேல் தேசம் வர்றதுக்கு முன்னால நாங்க தான் தலைமுறையா இங்க இருந்து கொண்டிருந்தோம் அநேக இஸ்ரோவேலரை கடத்துறதும் ஒரு தடவை இஸ்ரவேலர் மேட்சுக்கு போகும்போது அவங்கள ஷூட் பண்ணியும் ஒரு பலாத்காரம் தீவிரவாதம் செய்து செய்து இஸ்ரவேலரை பார்த்து சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க நாங்கள் அமைதியாக இருப்போம் தேசம் உங்கதே தான் இராணுவம் தேசம் தான் ஆனால் எங்களுக்கு ஒரு மாகாணம் போல் ஒரு ஸ்டேட் போல் இந்தியாவில் எப்படி தமிழ்நாடு இருக்கிறதோ அதே போல் நாங்கள் ஒரு மாகாணமாக இருந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி உள்ளே நுழைந்தார்கள் இந்த ஒட்டகம் என்ன செய்ததா கூடாரத்துக்குள்ள குளிர்ல மனுஷன் படுத்திருக்கும் போது என் மூக்க மட்டும் உள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இடம் வாங்கி கழுத்த மட்டும் வச்சுக்கிறேன் முன்னங்காலம் மட்டும் உள்ள வச்சுக்கிறேன் கடைசியில் அந்த மனுஷனே எட்டி துரத்தி மிதிச்சு உதைச்சி அனுப்பிட்டு ஒட்டகம் ஆக்கிரமை ஆக்கிரமித்தே கொண்டதான் அதே போல தான் பலஸ்தீனர் மெதுவாய் உள்ளே நுழைந்தார்கள் கொஞ்சம் இடம் தான் எங்களுக்கு கொடுத்தா போதும் இராணுவம் உங்கள் ராணுவம் இருக்கட்டும் பணம் உங்க பணம் இருக்கட்டும் அதான் நாங்கள் ஒரு போலீஸ் போலீஸ் போல்ஸ் மட்டும் வச்சுக்கொள்கிறோம் இன்றைக்கு அவர்கள் எருசிலை முழுவதும் தங்களுக்கு தான் என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பாதி தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் பலஸ்தீனா ஒரு தனி தேசம் என்றே தன்னுடைய தலைவர் அப்பாஸ் ஐநாவிலே அவர் அறிவித்தார் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்து ஹசபுல்லா இயக்கத்தினர் பலஸ்தீனாவிற்குள்ளே இருந்தே ஹமா ஹமாஸ் என்ற இயக்கத்தினர் ஒவ்வொரு நாளும் தற்கொலை படைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார் சமாதானத்தை கெடுத்துக்கொண்டே இருக்கிறார் வர வர இஸ்ரோவேலர் தங்களுடைய பலனை இழந்து போகும்போது இதுவரை உதவி செய்தது போல இதுவரை பல பிரசிடென்ட் அமெரிக்கன் பிரசிட் உதவி செய்தது போல ஒபாமா உதவி செய்தால இஸ்ரவேல் பலத்தை இழந்து வருகிறது சீனாவும் ரஷ்யாவும் எப்போதும் இருக்க எதிரிகளாகவே விளங்குகின்றன அமெரிக்காவும் உதவி இல்லை தாங்கள் வர 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 பலவீனப்பட்டு அந்தி அந்த வந்த உடனே இஸ்ரவேலர் அவனோடு நம்பி உடன்படிக்கை செய்து கொடுவோம் அவன் வெளிப்பிரகாரத்தில் வெளிப்பிரகாரத்தை இஸ்லாமியருக்கு கொடுக்கிறனால அது போ மூன்றை ஆண்டு காலங்கள் புரஜாதியினர் அதை மிதிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் தொடர்ந்து இதை வாசிக்கிறேன் என்னுடைய ரெண்டு சாட்சிகளும் வஸ்திரம் முடித்திருக்கிறவர்களாய் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாளளவும் தீர்க்க தர்சனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் இங்கே ஆண்டவர் ரெண்டு சாட்சிகளை குறித்து சொல்லுகிறார் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ரெண்டு சாட்சிகள் அவர்கள் கர்த்தருடைய சாட்சிகள் ரெட்டு வஸ்திரம் உடையவர்களாய் துயரத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் கத்துடைய சமூகத்திலிருந்து வருகிற ரெண்டு சாட்சிகள் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளளவும் அதுவும் ஒரு மூன்றை வருஷங்கள் தீர்க்க தர்சனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் அவர்கள் தீர்க்க தரிசிகளாய் விளங்குவார்கள் தீர்க்க தர்சனம் உரைப்பார்கள் பரலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ரெண்டு ஒலிவ மரங்களும் ரெண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே உளை பற்றி ஆண்டவர் சொல்லிக் கொண்டே போகிறார் ஆண்டு கொண்டே போகிறார் ஆனால் அந்த ரெண்டு சாட்சிகள் யார் என்று கர்த்தரும் சொல்லவில்லை யோவானும் சொல்லவில்லை அடுத்ததாக சொல்லுகிறார் ஐந்தாம் வசனத்தில் ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்க்க தசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளினாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்தி என்றும் ஞான சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார் சரி இது ஒரு மிக 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 ஆழமான ஒரு பகுதி முதலாவது இந்த ரெண்டு தீர்க்க தரிசுகள் பேர் சொல்லப்படவில்லை நாம யூகிக்கிறோம் இவர்கள் யாராய் இருக்கக்கூடும் வேதத்தில் ஒரு விடுகதை போல ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் இவர்கள் யாராய் இருக்கக்கூடும் யாராய் இருக்கக்கூடும் முதல்ல அவர்கள் தேவனுடைய சாட்சி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சிகள் தான் அப்போ சில ஒன்று எட்டு சொல்லுகிறது பர்சுத்தாவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பல எருசலேமிலும் எருசலேமில் யுதயாவிலும் சமரியாவிலும் கடைசி பரியந்தோம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் நிரப்பப்பட்டவர்களாகி வருவார் இந்த ரெண்டு பேரும் தேவனுடைய தீர்க்கத்தை உரைக்கிறவர்களாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாக இருப்பார் மூன்றாவது இவர்கள் துக்க முகமுடையுமாய் ரெ ரெட்டு உடுத்தினவர்களாய் சாம்பலை தலைமேல் அள்ளி போட்டவர்களாய் பழைய பாட்டு காலத்தில் எப்போதாவது இஸ்ரவேலருக்கு விரோதமாய் ஒரு பஞ்சமோ கொள்ளை நோயோ எதிரிகளோ வந்து தாக்க வரும்போது ரெட்டு உடுத்தி சாம்பலை உட்கார்ந்து புலம்புவதைப் போல இந்த ரெண்டு தீர்க்க தசிகளும் புலம்புவார்கள் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்கள் மூன்றரை வருஷங்கள் அவர்கள் தீர்க்க தசனம் உரைப்ப அவர்கள் தேவ சமூகத்தில் நிற்கிற ரெண்டு ஒலிவ மரங்கள் வெளிச்சம் கொடுக்கிற ரெண்டு ஒலிவ சொல்லுகிறார் யாரும் அவர்களை சேதப்படுத்த முடியாது சேதப்படுத்தணும்னு மனதில் யாரும் நினைச்சா கூட அந்த நினைவை அறிந்து அந்த ரெண்டு தீர்க்கதிலும் அவர்களை கொன்று போடுவார்கள் மழை பெய்யாதபடி எலியா எப்படி மழை பெய்யாதபடி ஒன்று ராஜாக்கள் பாதையிலே ஒன்றில் என் வார்த்தையின்படி என்று இந்த நாட்களில் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எலியா சொன்னது போல அவர்களும் சொல்லுவார் பார்வனுக்கு முன்பாக தண்ணீரை எப்படி மோசையை ரத்தமாய் மாற்றினாரோ அதே போல இந்த ரெண்டு தீர்க்க தரிசிகளும் சகல வாதையினாலே வாதிப்பார்கள் அவருடைய சாட்சி சொல்லுவார்கள் மூன்று வருஷம் கழித்து பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் கடலிலிருந்து ஏறி வருகிற மிருகத்தை குறித்து வெளிப்படுத்தல் பதிமூன்று ஒன்றிலே வாசிக்கிறோம் அது அந்திகரிசு ஆனால் இந்த மிருகம் கடல் பகுதியில் இருந்து வருகிற அந்திகரிசு அல்ல பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு பயங்கரமான அசுத்தாகும் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற துறைத்தனங்கள் அதிகாரம் கொல்லாத ஆவிகளின் சேனைகளுடைய தலைவர் வந்து அவர்களோடு யுத்தம் பண்ணுவான் சரீரம் மூன்றரை நாட்கள் கீழே கிடக்கும் உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அதை டிவியில் பார்ப்பாங்க அதை யாரும் அடக்கம் பண்ண மாட்டாங்க உலக ஜனங்களுக்கு பெரிய கொண்டாட்டமா இருக்கும் இந்த மூன்று நாட்கள் சரீரத்தை உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்கள் அதை பார்ப்பார்கள் ஒருவருக்கொருவர் வெகுமதி அனுப்பி கொண்டு கொள்ளுவார்களா மூன்றரை நாட்களுக்கு பிறகு தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ள இறங்கி பிரவேசிக்க அவர்கள் காலூன்றி நிற்பார்கள் இங்கே வாருங்கள் என்கிற ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்கப்படும் அவர்கள் பரலோகத்துக்கு மேகத்தின் மேல் ஏறி பரலோகத்துக்கு அவர்கள் செல்லுவார்கள் சத்துருக்கள் அதை பார்ப்பார்கள் பயப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்போது நம்முடைய கேள்வி என்ன இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகள் யார் என்பதுதான் முக்கியமான கேள்வி இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகளும் யார் பலரும் பலவிதமான கருத்துக்கள் சொன்னாலும் ரெண்டு கருத்துக்கள் எல்லாரும் சிந்திக்கக்கூடிய அளவு இவங்க தான் இருக்கும் என்று தெளிவாய் சொல்ல முடியும் ஒன்று மோசே அடுத்தது ஒன்று மோசே அடுத்தது எலியா ஏன் மோசேயும் எலியாவும் என்று சொல்லுகிறோம் மருப மலையில இயேசு இருந்த போது பழையற்பாட்டில் உள்ள அவ்வளவு பரிசுத்தவான்கள் தீர்க்கதாசிகள் ஆசாரிகள் ராஜாக்கள் இருந்தாலும் மோசேயும் எலியாவையும் தான் அந்த மருப மலைக்கு கொண்டு வந்த ஒரு பக்கம் இயேசு இன்னொரு பக்கத்தில் புதிய பாட்டு பரிசுத்தவான்களான பேதுரு யாக்கோபு யோவா மறுபக்கத்திலே மோசையும் எலியாவும் காட்சி அளித்தார் மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம் எலியா தீர்க்க தசியலுக்கு அடையாளம் நியாயப்பிரமாணத்தை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு மோசையும் தீர்க்க தரிசிகளை ரெப்ரஸன் பண்றதுக்கு எலியாவும் அந்த மருப மலையில நின்ற போது ஒரு சஜஷன் கொடுத்த ஆண்டவரே மோசைக்கு ஒரு கூடாரத்தையும் எலியாவுக்கு ஒரு கூடாரத்தையும் நமக்கு ஒரு கூடாரத்தையும் போடுவோமா நம்ம என்ன சொல்றேன்னு தெரியல கூடாரம் போடுறதுக்கு கையில கூடாரமோ இல்லாம ஒண்ணும் கிடையாது மருப மலைக்கு ஏசி ஜெகமென்றை தான் கூட்டு வந்தார் கூடாரம் போடுறதுக்கு கூடாரம் இல்லாத அடிக்கிறதுக்கு ஆணியும் இல்ல இவங்களுக்கு கூடாரம் போடவும் தெரியாது மீன்பிடிக்க தெரியுமே தவிர வேறு ஒன்றும் தெரியாது என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் பரவசத்துல அவர் அந்த வார்த்தைகளை சொன்னார் மோசை ஏற்கனவே மறித்தவர் உபாகமா முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் கத்தர் தாமே மோசையை அடக்கம் பண்ணினார் நோபா முலையிலே பிஸ்கா கொடுமுடியிலே முழு சலவையில் தேசத்தையும் பார்த்து விட்டு அவர் அங்கே மறித்தார் அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அறியான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆனால் எலியா மரணத்தை காணாதபடி அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் ஒருவேளை வந்திருக்கிறது மோசையும் எலியாவும் ஆகிய அந்த ரெண்டு சாட்சிகள் அவர்களால் இருக்கக்கூடும் என்று எண்ணி எண்ணுகிறார் தேசத்தில் அநேக ரபிமான் கடைசி காலத்தில் வருகிற அந்த ரெண்டு தீர்க்க தரிசிகளும் மோசையும் எலியாவும் என்று சொல்லுகிறார் மல்கியா நாலாம் அதிகாரத்தில் கத்துடைய பரிதான நாள் வரும் முன்னால் எலியாவை உங்களுக்கு அனுப்புவேன் மல்கியா நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்க அதற்கு முன்னால் உள்ள சில வசனங்களை பார்க்கும்போது மோசையை குறித்த ஆண்டவர் பேசுகிறதை எலியாவை குறித்த ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கும் மட்டுமல்ல இங்கே ரெண்டு சாட்சிகளும் செய்கிற அற்புதங்களை பார்க்கும்போது அது மோசையும் இலையாவும் என்று எண்ணக்கூடிய அளவில் இருக்கிறது ஆறாம் வசனம் அவர்கள் தீர்க்க தசனம் சொல்லி வருகிற நாட்களே மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்தது யார் இல்லையா ஐந்து பதினேழு எலியா நம்மை போல பாடுள்ள இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் ஆகவே மூன்று வருடம் ஆறு மாதம் மழை பெய்யவில்லை வேதம் சொல்லுகிறது அடுத்தது சொல்லுகிறார் அவர்கள் தீர்க்கதம் சொல்லி வருகிற நாட்கள்ல மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீரை தண்ணீர்களை இரத்தமாய் மாற்றவும் மோசை செய்த முதல் வாதையான அற்புதம் மயில் நதி அடித்தார் அது இரத்தமாய் மாறினது நதியில் உள்ள மீன்கள் எல்லாம் செத்து துர்நாற்றம் எடுத்தது என்று வாசிக்கிறோம் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளினாலே வாதிக்கவும் பத்து விதமான வாதைகளினாலே மோசை எயிட்டியரை வாதித்தார் ஆகவே ஒன்று மோசையா இருக்கணும் அல்லது எலியாவாக இருக்கணும் என்று அநேகம் பேர் சொல்லுகிறார் மோசே மறித்தார் ஆனால் எலியா ரெண்டு ராஜா அதிகாரம் பதினோராம் வசனத்தில் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அக்கினி ரதத்தின் மேல் ஏறினால் ஏறினால் சுழல் காற்று அவரை பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆனால் இன்னொரு கூட்டத்தார் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது நிச்சயமா ஏனோக்காகவும் எலியாகும் ஆக இருக்கும் ரெண்டு பேர்தான் மரணத்தை இதுவரை சந்திக்கவே இதுவரை மரணத்தை சந்திக்காத இவர்கள் எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பேர் இதுவரை மறிக்கல அவர்கள் பூமியில வந்து மறித்துத்தான் ஆகவேன் மத்திய ஐந்து பாந்தெட்டில் இயேசு சொல்லுகிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போக ஒரு உறுப்பாயிலும் ஒழிந்து போக ஒரே தரம் மறிக்கவும் என்று நியமிக்கப்பட்டு இருக்கிறது இந்த ரெண்டு பேர் மறிக்காமல் இருந்தால் இந்த பிரமாணம் கத்தருடைய வார்த்தைகள் நிறைவேறவில்லை அது பூரணமடைவில்லை என்றுதான் அர்த்தம் ஆகவே மரணத்தை காணாத ஏனோக்கும் எலியாவும் தான் பூமியில் இறங்கி வந்து கத்தருடைய தீர்க்கத்தரிசிகளாய் வார்த்தைகளையே அனுப்புவார் ஏனோக்கும் கூட ஒரு தீர்க்க தரிசி அன்றுருடைய இரண்டாவது வருகை குறித்து அவர் தீர்க்க தர்சனம் உரைத்ததை யூதா நிருபம் முதலாம் அதிகாரம் வாசிக்கும் போது இரண்டாவது வரையை குறித்து அவர் தீர்க்கதம் உரைத்தார் தேவனோடு நடந்தது அவர் தீர்க்கதம் உரைத்தார் இங்க அதே போல எலியாவும் ஒரு தீர்க்க தெரிசு ஏன் எலியாவும் ஏ நோக்குமாய் இருக்கக்கூடாது இது மற்ற கேள்வி நான் எண்ணுகிறேன் என்னுடைய சொந்த கருத்து ஆண்டு வார்த்தை நிறைவேறும்படி மறிக்காத அவர்கள் இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டு வார்த்தையை நிறைவேற்ற வந்து மறிப்பார் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன என்ன தீர்க்கதம் உரை திறந்ததோ அவ்வளவும் நிறைவேறினர் சிலுவையில தொங்கும் போது கூட வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று தன்னுடைய ஐந்தாவது வார்த்தை அவர் மொழியார் வேத வார்த்தைகள் நிறைவேறணும் அது சின்னதானாலும் பெரியதானாலும் நிச்சயமாய் நிறைவேறி ஆக வேண்டும் ஆகவே நிச்சயமாய் ஏன் எளியாவும் பூமியில வந்து மறிப்பாரு நீங்கள் ஒருவேளை கேட்கல ஒருவேளை கத்தோடைய வருகை இப்போ இருக்குமா என்ன திடீர்னு இந்த பிரசம் கேட்டிருக்கும்போது பிப்பி பிப்பின்னு பலத்த சத்தம் முழங்குல கேட்கிறோம்னு சொன்ன இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல எல்லாருமே போனா ரொம்ப நல்லா இருக்கும் நம்மெல்லாம் இப்ப பரலோகத்துக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் உன்னு தெலிக்க நாலு பன்னாறு சொல்லுகிறது கத்த தாமியார வரத்தோடும் எக்கோவால சத்த சத்தத்தோடு அவர் இறங்கி வருவார் கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக நம்ம எல்லாம் மரணத்தை காணாதபடிதான் எடுத்துக் கொள்ளப்படுவோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படி இந்த தீர்க்க தசனம் நிறைவேறும் தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் என்கிற வாக்கு தத்துவம் கத்துருடி வருகையில் நம்ம மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டா ஏன் ஏன் நோக்கம் எலியோ மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் கூட மரணத்தை காணாதபடி உள்ள பரிசுத்தவான்கள் தான் அப்ப நம்ம வந்து இந்த பூமியில எப்போ மறிப்போம் கேள்வி அழக்க நான் போசலாம் பவுல் சொல்லுகிறேன் மறுபமாகிறது என்னென்றா ஜென்ம சரீரம் ஒரே வினாடி மறைத்து ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுகிற நேரம்தான் தான் கத்தோடைய வருகையில நம்ம மறுரூபமாக்கப்படுகிற நேரம் அந்த எக்கால் சத்தம் துணிக்கிற ஒரு வினாடி நேரத்தில் ஒரு செகண்டுக்குள்ள சரீரம் மரணம் அடையும் இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் இந்த சரீரம் மகிமை மறுரூபப்படும் சரீரம் மகிமை மேல் மகிமை அடைந்து அதுதான் நம்ம மரணத்தை ஜெயமாய் விழுங்குவோம் அதுதான் மரணமே உன் கூறங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே அதுதான் ஒரு நிமிஷத்துல மரணம் அடக்க பண்ணப்படுதல் உயிரோடு எழுதல் மூணும் டக்கு 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 நடந்திருது இமைப்பொழுது கண்ணை தட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு இமை பொழுதுல நாம் ஒன்னா குருந்திய பதினஞ்சு அதிகாரம் கடைசி பகுதியெல்லாம் வாசிக்கும் போது நம்ம மரணத்தை ஜெயமாய் விழுங்கணும் நான் யோசிக்கிறேன் இந்த ஏசா இந்த ஏனோக்கும் எலியாவும் பூமியில் இறங்கி வரும்போது என்ன மகிமையா இருப்பாங்கன்னு யோசிக்கிறேன் நாற்பது நாள் சீனாய் மலையில தேவனோடு இருந்த மோசே உடைய முகம் அவ்வளவு பிரகாசித நாற்பது நாள் தான் இருந்த ஒரு மாசம் அமெரிக்கா போயிட்டு வந்த உடனே புது கலர் கொடுத்து வராங்க கண்ணெல்லாம் ஆப்பிள் பழம் மாறிடுது நிறமே மாறிடுது நாற்பது ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருந்துட்டு வந்தாலே நமக்குள்ள ஒரு மாற்றம் மாற்றம் இல்லாட்டாலும் மாற்றம் இருக்கிற மாதிரி ஆகுது நாலாயிரம் வருஷத்துக்கு மேல ஏனோ ஆண்டு பிரசனத்தில் அந்த மகிமை நேசத்தில் இருக்கும்போது என்ன மகிமையா இருப்பார் யோசிப்பாரு என்ன மகிமையா எலியா அத்தனை வருஷம் பர்லத்தில் இருந்துட்டு பூமிக்கு இறங்கி வாராரு என்ன மகிமையா இருப்பார் என்ன மகிமையா இருப்பார் ஆகவே இது எலியாவா மோசையா எலியாவா ஏனோக்கா தீர்மானிக்கிற பொறுப்பை உங்ககிட்டே விட்டுறேன் ஏன் கருத்தை கேட்டால் நான் ஏன் நோக்கோ எலியாகும் நினைக்கிறேன் ஆனால் நிறைய வேத பண்டிதர்கள் இல்லை இல்லை மோசையோ எலியாவும் தான் நினைக்கிறேன் அருமையான தேர்வுடைய பிள்ளைகளே எனக்கு நேரம் முடிய போகிறது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அவர்கள் ஆண்டோருடைய சாட்சி நீங்களும் நானும் ஆண்டோருடைய சாட்சி நீங்களே எனக்கு சாட்சி வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே ஆண்டவர் நம்மை பசு தாவினால நிரப்பி சாட்சிகளாய் வைத்திருக்கிறார் ஏனோக்கும் எளியாவும் ஒருவேளை அந்தி கிருஷ்ணனுடைய காலத்தில் சாட்சிகளாய் வரக்கூடும் ஆனால் இந்த நாட்களிலே உங்களை என்னையும் சாட்சிகளாய் வைத்திருக்கிறார் கீழ்கத்தச வரத்தை நமக்கு தரும்படி அவர் ஆவலாயிருக்கிறார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி அந்தவர் நம்மை குறித்து மிகவும் எதிர்பார்க்கிறார் அற்புதங்களுக்காக இயங்குகிற ஒரு தேசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எங்காவது விடுதலை கிடைக்காதா எங்கு போய் இந்த பில்லி சுனிய கட்டுகள் அறுபடும் இந்த பைத்தியமான என் பிள்ளை எப்படி குணமாகும் ஏக்கம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரை நம்மை சாட்சியாகி வைத்திருக்கிறார் ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன கேட்க ஆண்டவரை சோமளிக்கிற வல்லமையை வல்லமே கேளுங்க ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கும்படி இன்றைக்கு மூன்று வியாதிகள் சென்னையில் ரொம்ப பிரபல்யமா இருக்கிறது ஒண்ணு பயங்கரமான கேன்சர் கேன்சர் ஆஸ்பத்திரி எல்லாம் நிரம்பி வழி புது புது கேன்சர் வாங்கிகள் ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து நிமிடம் தேவனே இந்த கேன்சர் சோமாக்கிற வல்லமை எனக்கு தாரும் தியாகத்தோடு நான் உமக்கு சாட்சியாக இருப்பேன் அடுத்தது கிட்னி ஃபெயிலியர் மூணாவது சென்னையை பயமுறுத்துகிற ஒரு நோய் எய்ட்ஸ் நோய் எத்தனை பேர் இந்த வாசல் பக்கத்தில் நான் ஏசில் வந்திருக்கேன் பிரதர் இந்த ஏழை சபையை சொல்லி அனுப்ப நாங்கள் எங்கள் அற்புதம் நடக்கதாம உள்ள வாங்க இல்லை ஏஸ் நோய் உள்ள வரல வெளி வச்சே ஜோமணி அந்த பத்தி எத்தனை பரிதாபமா இருக்கு பரிதாபமா இருக்கு உங்களுக்கு அந்த நோயை குணமாக்கி கர்த்தருக்கு நீங்க சாட்சியாய் வழங்கணும் வரப்போகிற காலத்துல அந்திக்கிற சொல்லி ஆட்சியில ரெண்டு சாட்சிகள் வருவார்கள் ஆனா அந்த கிருபையின் காலத்துல நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் விளங்கணும் தினகரன் அவர்கள் கேட்டாரான் ஊழியத்துக்கு வரும்போது எப்பொழுதெல்லாம் நான் பிரசங்கிக்கிறதும் என் பக்கத்தில் உடைய சாயலை நாம் பார்க்கும் மோசே ஒரு பெரிய தீர்க்க தரிசி என்னாகும் பன்னெண்டு எட்டுல சொல்லுகிறார் அவர் தேவனுடைய சாயலை என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் அவனோடு கூட நான் ரகசியமாய் இல்ல பிரத்யட்சியமாய் முகமுகமாய் பேசுகிறேன் அவன் என்னுடைய சாயலை காண்கிறான் சொன்னார்கள் ஒவ்வொரு தடவை பேர் சொல்லி அழைக்கும் போதும் நான் பக்கத்துல தேவ சாயலை நான் காண்கிறேன் அமெரிக்காவில் ஒரு பெரிய தேவமணிதான் இருந்தேன் அவர் பிரசங்கம் மணி முடித்ததும் ஒரு தேவதூதன் பக்கத்துல வந்த இருப்பான் அவன் பதர்ஷா குளத்தை கலக்கிற தேவதூதனோ வேற ஒரு தேவ தெரியவில்லை வந்திருக்கிற ஜனங்களை பற்றி சொல்ல இந்த தெரு இத்தனை வீட்டு நம்பர் இந்த ஆள் பேர் இது அவனுடைய அப்பா என்ன தாத்தா என்ன கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா எல்லாம் சொல்லுவான் என்ன வியாதியினால் இவர் கஷ்டப்படுகிறார் இந்த பிரச்சனைக்கு இது காரணம் இப்போது அவர் ஒப்பு கூட அவருடைய பேரை சொல்லு கூப்பிடுவார் அவர் கூப்பிடுவார் இப்போது அந்த ஊழியக்காரன் மறித்து விட்டான் உன் வரதான் ஆண்டை ரொம்ப கேட்டேன் அந்த தான் மறிச்சுட்டான அந்த இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான் என் பக்கத்தில் அனுப்பக்கூடாதா எனக்கு ரொம்ப ஆசை நிறைய ஒழியக்காரர்கள் கடந்து போய்விட்டார் கொஞ்ச காலம் நம்ம ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட பர்டிகுலராக கேளுங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறும்படி எனக்கு உதவி செய்யும் ஆஸ்மா நோய் குணமாகும்படி எனக்கு உதவி செய்யும் கட்டுண்ட மக்களை விடுதலை ஆக்குகிற வல்லமை எனக்கு தாரும் என் ஊழியத்தில் பைத்தியங்கள் தெளியும்படி கத்தர் ஒரு அற்புதம் செய்யும் நான் கேன்சர் இந்த போய் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே அந்த வரத்தை அந்த வல்லமை எனக்கு தாரும் எனக்கு தீர்க்கத அபிஷேகத்தை தாரும் பொதுவான தீர்க்க தசனம் அல்ல குறிப்பிட்டு ஒரு ஆளை குறிப்பிட்டு அவருடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் வெளிப்பாட்டு வரங்களை தாரும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் விசுவாசி இருங்க அதுக்கு மேலே விசுவாசியாக இருக்காதுங்க ஆண்டவருடைய பாதத்தில் உளுந்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தால இந்த உனக்கு வைத்திருக்கிற அழைப்பு என்ன உழைக்கும் உங்களுக்கு வைத்திருந்த தெரிந்து கொள்ளுதல் என்ன அதை கண்டுபிடித்து கத்தருக்கு சாட்சியாக ஊழிய செய்யுங்க இந்த ஏதாயிலும் ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டிய கடைசி காலத்தில் வந்திருக்கு எத்தனை வருஷம் சும்மா அந்த ஆச்சாச்சிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு பாட்டை பாடி பாட்டு பாடி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருங்க அதுக்கு மேலே இருக்காதுங்க ஓடிப்போங்க ஏதாவது கிராமத்தை சுதந்திரித்து கொண்டு இந்த கிராமத்தை எனக்கு தாரும் நான் உமக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும் ஆமேன் யாரும் நினைக்காங்க ஏலிம் சபையில் எல்லாம் மூணு வருஷத்துக்கு கழித்து துரத்தி விட்டுருவாங்க என்று நாங்கள் துரத்தி தான் விட போகிறோம் புது ஊழியக்காரர்களை நாங்கள் உருவாக்காண்டாமா கத்தருடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தம் பண்ண வேண்டாமா ஆமே ஹாலே லூயா உங்களுடைய தாளந்துகள் என்ன உங்களுடைய திறமைகள் என்ன நீங்க ஆண்டவருக்கு சாட்சிகளாக விளங்கணும் ஆமே நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம் இன்றையிலேருந்து ஜோமனுங்க ஒரு பத்து நோய் பேரை எழுதி வைத்து இவ்வளவு நோய்கள் மேல எனக்கு அதிகாரமா தரணும் கைகளோடும் சோமளிக்கிற கரம் இணைந்திருக்கணும் நான் கத்தருக்கு ஒரு வல்லமையான சாட்சியா எழும்பி பிரகாசிக்கணும் ஆமே அலுலுயா ஒவ்வொருவரும் கத்தருக்கு சாட்சிகள் ஒவ்வொருவரும் கத்தருக்கு சாட்சிகள் யார் யார் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றார்களோ அப்போ சிலர் ஒண்ணு எட்டின்படுகை நீங்க கர்த்தருக்கு சாட்சிகள் பர்சுத்தாவி உங்கள் மேல் வரும் உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழடும் ஆவின் வரங்களை ஆவியானவர் ஆதவன் உனக்கு தருவா நீ எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவனுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி கத்தருக்கு சாட்சிகளாய் விளங்க வேண்டும் ஓ ஹாலு லோயா உங்களுடைய தாளந்துகளை கண்டுபிடிங்க அழைப்பை கண்டுபிடிங்க உங்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற ஆவியின் வரங்களை கண்டுபிடிங்க சில நாட்கள் உபவாசம் இருந்து தேவனே உமக்கு சாட்சியாய் விளங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் உம்முடைய கரத்திலே ஒரு கனமுள்ள பாத்திரமாக உம்முடைய கரத்திலே ஒரு மகிமை பாத்திரமாக நான் விளங்கும்படி எனக்கு உதவி செய்யுமாண்டவரு ஆண்டவரே ஓலாபா ஹோலா ஷாதரா gala bada ra